எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எலகன் தமிழ் பியூட்டி டிப்ஸ். இந்த வீடியோவில் நெயில் வந்து ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கான ஹேண்ட் மசாஜ் வந்து பார்க்க போகிறோம். நெயில் வந்து ஃபாஸ்ட்டாக வளரலை, சீக்கிரமே உடஞ்சிருது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன்னா, நெயிலில் வந்து போதுமான மாய்ஸ்சரைசர் இல்லை, ஹெல்த்தாக இல்லை அப்படின்னு அர்த்தம். இது ஏன் மாய்ஸ்சரைசர் போயிடுது அப்படின்னா, வந்து நம்ம யூஸ் பண்ணுற நெயில் பாலிஷ் அப்புறம் நெயில் பாலிஷ் ரிமூவர்லாம் இருக்குல்ல, இதில் எல்லாம் வந்து ஹார்ம்ஃபுல் ஹெமிக்கல்ஸ் நிறையா இருக்கும். இந்த ஹெமிக்கல்ஸ் ஃபுல்லுமே நம்ம நெயிலை வந்து ட்ரை ஆகிக்கிறோம். அப்போ ட்ரை ஆகிடுச்சுன்னா சீக்கிரமே நம்ம நெயில் வந்து உடஞ்சிரும். அது இல்லாமல் இப்போ நம்ம நகத்தை கடிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா, வந்து நகம் கடிக்கையில் வந்து அது வெட்டுப்பட்ட காயம் மாதிரி தான், எப்படி நம்ம ஸ்கின்னில் ஒரு சின்ன அடிபடுதோ அதே மாதிரி நெயில் வந்து நீங்கள் கடிச்சிட்டிங்கன்னா அதுக்கும் அடிபட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பேக்டீரியல் எஃபெக்ட்லாம் இருக்கக்கூடாது, நெயில் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா, வந்து நம்ம நெயிலுக்கு வந்து ஒரு மசாஜ் கொடுக்கணும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் வந்து கோகனட் ஆயில் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா கோகனட் ஆயிலில் வந்து இந்த பேக்டீரியாவெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்குள்ள சத்து எல்லாமே இருக்குது. அதனால நான் இப்போ வந்து கோகனட் ஆயிலை வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நெயில் இருக்குல்ல, இந்த நெயில் கீழே எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா, இப்போ நெயிலுக்கு கீழே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா, வந்து இந்த கீழ் பாகத்தில் தான் நம்மளுக்கு நெயில் வந்து க்ரோத் ஆகுது. நம்ம இப்போ ஆயில் எதுவுமே ஸ்ப்ரே பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் போய் இப்போ மசாஜ் பண்ணுறீங்கன்னா, இதில் கீரல்கள் சில ஸ்கின்னில் வந்து நம்ம டேமேஜ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணுங்கள். இப்போ இந்த கீழே நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம்ல, இப்போ இந்த நெயிலை சுற்றி இருக்குல்ல, இந்த இடம் ஃபுல்லாக அந்த ஆயிலை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு நெயிலை சுற்றி வந்து உங்கள் ஃபிங்கரை வச்சு லைட்டாக ஜென்டிலாக, எதையுமே ஹார்ஸாக பண்ணாதீங்க, ஜென்டிலாக ஸ்மூத்தாக பண்ணுங்கள். லைட்டாக வந்து ஃபுல்லாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ என்ன ஆகும்னா, இதை சுற்றி இருக்க மசில்ஸ் இருக்குல்ல, அந்த சதை பகுதி அது ஃபுல்லுமே வந்து கொஞ்சம் லூஸ் ஆகி கொடுக்கும். அப்போ நெயில் வந்து ஈஸியாக பிரீத்தபிளாக இருக்கும். அது இல்லாமல் ஈஸியாக வந்து அந்த க்ரோத்துக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைட்டாக இருந்த இடம் ஃபஸ்ட்டு இதை சுற்றி நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி எல்லா நெயிலு கீழேயுமே சுற்றி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கர் இருக்குல்ல, இந்த ஃபிங்கரை வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து அப்படியே மசாஜ் பண்ணுங்கள். இது மசாஜ் பண்ணுறது வந்து சர்க்குலர் மோஷனில் தான் பண்ணணும். இப்போ இந்த நெயில் இருக்குன்னா, இந்த ஃபிங்கர்னால் ஃபிங்கர் ஃபுல்லும் சைடில், பக்கவாட்டில், நெயிலுக்கு மேலே, ஃபிங்கர் கீழ்ப்பாகம் இருக்குல்ல உள்ளங்கை அந்த சைடு, இது மாதிரி ஃபுல்லாக வந்து சர்க்குலர் மோஷனில் ஃபஸ்ட்டு மசாஜ் பண்ணுங்கள். இப்படி மசாஜ் பண்ணையில் என்ன ஆகும்னா, நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கும். இதுவுமே நம்ம நெயில் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ஃபுல்லாக எல்லா ஃபிங்கருமே வந்து சர்க்குலர் மோஷனில் பண்ணிடுங்க. நீல் வாக்கில் நீவி விடுவோம்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சர்க்குலர் மோஷனில் பண்ணையில் தான் நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ இதை ஃபுல்லும் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, வந்து அப்புறம் உங்கள் ஹேண்ட், அதாவது உள்ளங்கைக்கு அப்படியே பின்பக்கம் இருக்கும்ல அந்த இடத்துலையுமே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சர்க்குலர் மோஷனில் ஃபுல்லாக மசாஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணையில் நம்மளுக்கு நெயில் க்ரோத் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து நார்மலாகவே கவனிச்சிருக்கலாம், இப்போ நீங்கள் ரைட் ஹேண்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரைட் ஹேண்டில் இருக்க நெயில்ஸ் வந்து நல்லா க்ரோத் ஆகும். நீங்கள் இப்போ லெஃப்ட் ஹேண்டாக இருந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் இருக்க நெயில்ஸ் வந்து நல்லா க்ரோத் ஆகும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, உங்கள் ஹேண்ட் வந்து மூவ்மெண்ட்லேயே இருக்கையில் அந்த ஹேண்டுக்கு வந்து நெயில் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மசாஜ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்டை வந்து நல்லா மடக்கிட்டு அப்புறம் விரிங்க, ஃபிங்கர்ஸ் எல்லாம் மடக்கிட்டு விரிக்கிறது, லைட்டாக ரொட்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுங்க. இப்படி செய்யல அந்த நெயில் க்ரோத்துக்கு அதுவுமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி செய்யல நெயில் க்ரோத்துக்கு இதுவுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நெயில் க்ரோத் ஹேண்ட் மசாஜ் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் நைட் ரொட்டீனாக வச்சுக்கோங்க. டெய்லி நைட்டு நீங்கள் வந்து கோகனட் ஆயில வச்சுட்டு இந்த மாதிரி மசாஜ் பண்ணையில் உங்கள் நெயிலுக்கு வந்து அது ஒரு ரெஸ்ட்டு, நீங்கள் மசாஜ் பண்ணி முடிச்சோடனே ரெஸ்ட் கொடுத்துருவீங்க. ஸோ அந்த ஆயில் ஃபுல்லுமே உங்கள் ஹேண்டில் நல்லா அப்சர்வ் ஆகும். உங்கள் நெயில் வந்து நல்லா ஷைனிங் ஆயிரும், நல்லா ஹெல்த்தியாகும், மாய்ஸ்சரைஸாக இருக்கும், சீக்கிரமே உடையாது, க்ரோத்தும் நல்ல லெவலில் இருக்கும். உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா, இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி பியூட்டி டிப்ஸ் இல்லை பியூட்டி ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ், டாப் 5 பிராண்ட்ஸ், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ உங்களோட எல்லா க்வெஸ்சன்ஸ் அண்ட் டவுட்ஸ் எல்லாத்தையுமே கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட எல்லா க்வெஸ்சன்ஸுக்குமே நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.